அந்த விடயத்திலும் நாங்கள் மனிதனிடத்தில் உதவி கோருகின்ற நேரத்திலும் மேலே சொன்ன இரண்டு நிபந்தனைகளையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ உதவி கேட்கலாம், உயிரோடு இருக்கணும், அவரால் செய்ய முடியுமான உதவியத்தை நாங்கள் கேட்கணும். எனவே இந்த இரண்டு நிபந்தனைகளோடு மனிதர்களிடத்தில் நாங்கள் உதவி கோரலாம், ஆனால் முடிந்த அளவுக்கு நாங்கள் கேட்கின்ற பொழுது அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும், உதவி கோருகின்ற பொழுது அல்லாவிடத்தில் தான் உதவி கோர வேண்டும். இப்படியான அழகான வழிகாட்டல்களை, இது ஒரு மனிதனுடைய தவக்குலோடு சம்பந்தப்பட்ட அஸ்ஸிகா பில்லாஹ், அல்லாவுடனான அந்த தொடர்பு, அல்லாவின் மீது ஒரு மனிதன் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதே போன்று ஒரு மனிதனுடைய அகீதா, நம்பிக்கை கோட்பாடு எப்படி இருக்க வேண்டும், உலக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். இந்த ஹதீஸை இஸ்லாமிய அறிஞர்கள் தனி புத்தகங்களுக்கு கூட தெளிவுபடுத்துகின்ற அளவுக்கு கருத்தாளமிக்க அறிவுரைகளைத்தான் இந்த சஹாபிக்கு நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு சிறிய சஹாபி, ஒரு வாலிபன், ஒரு சிறியவன், அந்த சிறிய நபி தோழருக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த அறிவுரைகளையும் வழிகாட்டல்களையும் சொன்னார்கள். உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாவை சார்ந்து வாழ வேண்டும், அல்லாவின் மீது தவக்குள் வைத்து வாழ வேண்டும், அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். எதை கேட்பதாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும், உதவி கோருவதாக இருந்தால் அல்லாவிடத்தில் தான் உதவி கோர வேண்டும். இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய முயற்சித்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் செய்ய முடியாது. உலகமே சேர்ந்து எங்களுக்கு துரோகம் செய்வதற்கு முயற்சித்தாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த தீங்கையும் அவர்களால் செய்ய முடியாது. இந்த அடிப்படையை, இந்த நம்பிக்கை கோட்பாட்டை தான் இந்த ஹதீஸினூடாக இந்த சஹாபிக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அறிவுரைகளை எமது வாழ்க்கையிலும் கடைபிடித்து எமது நம்பிக்கை கோட்பாடுகளை சீராக்கி எமது உலக தேவைகளை அல்லாஹ்வுடன் மாத்திரம் நாங்கள் தொடர்படுத்தக்கூடிய அந்த பண்பாட்டுடன் வாழ்வதற்கு முயற்சிப்போம். நாங்கள் படிக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கெண்டிவிதி திஹாரிய கலகெடி. தொடர்புகளுக்கு 0332 9723 5.